வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஒன்று தமிழரின் கப்பற்கலை என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்பாடம் முழுவதுமே பயணங்கள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இப்போது பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரும் விருப்பம் உண்டு அதே போல் பயணம் வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னா தரை வழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என்று இப்போது வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியை கப்பல்கள் தான் இப்போது இந்த பாடத்தில் கப்பல்களுடைய பயணங்கள் வந்து எப்படியெல்லாம் தொடங்குச்சு கப்பல் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை ஏன்னா நாமும் அந்த வயசில் வந்து காகித கப்பல் விட்டு விளையாடியிருப்போம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து கப்பல்கள் கட்டின என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றன என்பதற்கும் நம் இலக்கியத்தில் சான்றுகள் இருக்கு நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் மட்டுமே கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இன்னும் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காங்க ஏன்னா திருவள்ளுவர் அந்த காலத்திலே பெரிய கப்பல்கள் வந்து இருந்தன என்பதற்கு சான்றாகும் இப்போது நீர்வழி பயண தொடக்கம் இப்போ வந்து கப்பல் வந்து எப்படி உருவானது படகு எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலின அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் வந்து கண்டிருக்கான் ஏன்னா உயிரினங்கள் பறவைகளும் தவளைகளும் வந்து எப்படி அமர்ந்து செல்வது தண்ணியில் மிதந்து செல்வது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான் அதே போல் நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்திருந்தான் ஏன்னா நம்மளும் பயணம் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக யோசிச்சிருக்கான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கியிருக்கான் அடுத்தது மீன் மீன்கள் வந்து தம் உடலில் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்புகள் போன்ற பகுதிகள் பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதையும் கண்டான் இப்போ மீன்களுக்கு வந்து துடுப்பு இருக்கும் இல்லையா அந்த இரு ரெக்கைகள் இருக்கும் இல்லையா அதே போல் மனிதன் வந்து என்னென்னா கட்டையால் என்ன பண்ணியிருக்கான் துடுப்புகள் வந்து உருவாக்கியிருக்கான் தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளால் பயன்படுத்த தொடங்கியிருக்கான் அதே போல் இன்று முதல் இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும் அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களில் உட்பகுதியும் குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தியிருக்கான் இதை தான் தோணிகள் என்று சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழர்கள் வந்து தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படுத்தின அதே போல் களம் வங்கம் நாவாய் முதலின அளவில் பெரியவை இவற்றை கொண்டு தமிழர்கள் கடற்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்தது கப்பல் கட்டும் கலை பற்றி நம்ம பார்ப்போம் தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு தெரிந்திருந்தாங்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்றும் அழைக்கப்படுவர் இப்போது கப்பல் கட்டும் கலை எப்படி உருவானது நம்ம பார்ப்போம் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் வந்து செலுத்தின கப்பல்கள் தண்ணீரிலே இருப்பவை என்பதனால் தண்ணீரிலே இருக்கிறதுனால தண்ணீரால் பாதிப்பும் எதுவும் அடையாத மரங்களே கப்பல் கட்ட பயன்படுத்தின எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அந்த மர மரங்களை வந்து பயன்படுத்தினாங்களாம் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இலும்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மேலும் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களையும் பயன்படுத்தினாங்க மரத்தில் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அந்த நிறத்தில் கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் கண்ணடை என்பது இழைந்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் சுழியாயிருக்கிற மரங்களை வந்து பயன்படுத்தாமல் அதை வந்து தவிர்த்தாங்க நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்கியிருக்காங்க மேலும் தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டிருக்காங்க பெரிய படகுகளின் முன் பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலனவற்றின் தலையை போன்று வடிவமைத்து உண்டு கரிமுக அம்மி பரிமுக அம்மி என்றெல்லாம் இவை அழைக்கப்படுறாங்க மேலும் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தன ஏன்னா சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பல்கள் அடிப்பகுதிக்கு பூசினர் இதனால் கப்பல்கள் பழுது அடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையில் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்காங்க இதை இதை அதே போல் இரும்பு ஆணைகளை துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆணைகளை தொகுதி என்று சொல்கிறாங்க அடுத்தது பாய்மர கப்பல்கள் பற்றி நம்ம பார்ப்போம் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் இது வந்து காற்றின் உதவியால் மட்டுந்தான் இந்த கப்பல்கள் வந்து நீரில் வந்து போகும் அதே போல் பெரிய பாய்மரம் திருக்கை கத்தி பாய்மரம் கானா பாய்மரம் கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்கள் தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மேலும் பாய்மரங்கள் கட்டும் கயிறுகளுக்கு பல வகையாக இருந்தன ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டாங்கயிறு இளங்கயிறு பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில பாய்மரக் கப்பல்களில் பாய் கயிறு ஆகியவற்றை பழுது ஏற்படும் போது அவற்றில் மரப்பிசின் கொண்டு இணைத்திருந்தன இப்போது கப்பல்களின் உறுப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகள் வந்து இருக்கு ஏரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை கப்பல்களின் உறுப்புகள் இதெல்லாம் சரிங்களா அதே போல் கப்பல்களின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் ஏரா இப்போ ஏரா பற்றி பார்ப்போம் குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கப்பல்கள் செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து சுக்கான் கப்பல்கள் நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து நங்குரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியை இருக்கலாம் என ஆய்வார்கள் கருதுகின்றன கப்பல் செலுத்துபவரை மாலுமி மிகாமான் நீகான் கப்பலோட்டி பல பெயர்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போது கப்பலை செலுத்தும் முறை கப்பலை வந்து எப்படியெல்லாம் செலுத்தும் முறை என்று பார்க்கலாம் காற்றின் திசையை அறிந்து கப்பல்கள் செலுத்தும் முறை தமிழர்கள் வந்து நன்கு அறிந்திருந்தன நலியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வந்து கொடுத்துருக்காங்க கடலின் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு தெரிந்து இருக்காங்க உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை வந்து செலுத்தியிருக்காங்க அடுத்தது திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிந்து கப்பல்களை வந்து செலுத்தியிருக்காங்க கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானில் அறிவையையும் பெற்றிருந்தன கோள்களின் நிலையும் வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களில் கடலீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தையும் கப்பல்கள் வந்து செலுத்தியிருக்காங்க எவ்வளோ அறிவு இருந்ததுன்னா இந்த கப்பலுடைய செலுத்தும் முறையை வந்து எப்படி தெரிஞ்சிருக்காங்க பாருங்கள் அதே போல் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் பற்றி நம்ம பார்ப்போம் கலங்கரை விளக்கம்னா லைட் ஹோஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் கப்பல் செலுத்தும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் கலங்கரை கலங்கரை விளக்கம்னா என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லைட் ஹோஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து என்னென்னா கப்பல் வந்து எங்கெங்க வந்துருக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத வந்து இந்த துறைமுகத்துல நின்று வந்து என்னென்னா பார்க்கலாம் அதே போல உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாகவும் இருக்கும் களம் என்றால் கப்பல் கரைதல் என்றால் அழைத்தல் கப்பலை அழைக்கும் விளக்கு என்று பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது அதேபோல் பெரிய கப்பல் துறைமுகத்தில் வந்து கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் வந்து கரைக்கு கொண்டு வந்தனர் இந்த செய்தியை வந்து களம் தந்த பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற புறநானூறு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க முற்காலத்தில் வந்து மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டும் இல்லாமல் போர் புரியவும் கப்பல்கள் பெரியதும் பயன்படுகின்றன ஏன்னா இக்காலத்தில் வந்து பெரும்பாலும் பொருட்களை வந்து ஏற்றி செல்லவே கப்பல்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அவற்றை சரக்கு கப்பல்கள் என்று சொல்வாங்க போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களுக்கு இன்றும் உள்ளது இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கின என்பது நமக்கு பெரும் பெருமை வந்து அளிக்கும் செய்தியாகும் கப்பற்கலை பற்றி நம்ம பார்த்தோம் பயணங்கள் எப்படி உருவானதை நம்ம பார்த்தோம் முதல்ல நீர்வழி பயண தொடக்கம் பயணங்கள் வந்து எப்படி தொடர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்தது கப்பல் கட்டும் கலைகள் எப்படியெல்லாம் இருந்து நம்ம பார்த்தோம் பாய்மர கப்பல்கள்னால் என்ன நம்ம தெரிஞ்சோம் கப்பல்களில் இருக்கும் உறுப்புகள் என்னென்ன என்று பார்த்தோம் அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை எப்படியெல்லாம் தமிழர்கள் வந்து தெரிஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தோம் அடுத்தது கலங்கரை விளக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் தான் தமிழர்களினுடைய கப்பர் கலைகள் நன்றி